அதனால நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிடலான்னு மொத்தம் டக்குன்னு நம்ம மைண்டுக்கு குலாப் ஜாமுன் நேரம் வந்தாரு. குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ஜெய்சூரிய கடையில சுகரும் குலாப் ஜாமும் வாங்கிட்டு வந்து நம்ம பாட்டிகிட்ட கொடுத்தாச்சு. கடை கடை ஃபைனல்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அதை எப்படி ரெடி பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க போகிற வீடியோவில். நீங்களும் எப்படி குலாப் ஜாமுன் 5 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி பண்ணுறது எங்கள் பாட்டிகிட்ட கற்றுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயசூரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனோம்னு சொல்லலாம் இல்லைங்க. அது எம்டிஆர் குலாப் ஜாமுன் வாங்கிருக்காங்க. ஏன்னா நம்ம பாட்டி எம்டிஆரே வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இப்போ மாவு உருட்டுறது தானே, வாங்க போய் மாவு உருட்டிடலாம். நம்ம பாட்டி தாங்க மகா உருட்டுறது. பாருங்களேன், மாவு பார்க்கவே ஆசைவா, நாக்கெல்லாம் ஊறுதுங்க அப்படியே. பாருங்க, சூப்பராக மாவு உருட்டிகிட்ருக்காங்க. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம். படி படி இங்கே வைங்க பட்டி. ஆ வைங்க. நான் தான் உங்கள் சைடில் தட்டை நீட்டிட்டுருக்கிறேன். இப்போ சூப்பராக விட்றாங்க, ஸ்பீடாக விட்றாங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. பார்த்தீங்களா, நான் தான் பிடிச்சிட்டுக்கிறேன் இப்போ வந்துங்களா. அதுக்குள்ளே இத்தனை உருண்டை வந்துருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அதுக்குள்ளே பார்த்தீங்களா நம்ம எண்ணெய் வேறு காயுது பார்த்தீங்களா. எண்ணெயை ஊற்றியாச்சு பொறிக்கிறதுக்கு, எண்ணெயை ஊற்றியாச்சு. பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததோட இப்போ நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட 192 வந்துருச்சுங்க. 92 இது வந்துச்சு. முக்கியமானது சர்க்கரைப்பாவு தாங்க, அதுதாங்க இப்போ காய்ச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இன்னும் லிக்விட் மாதிரி தான் இருக்குது, இன்னும் கம்பி இப்போ தான் வரல. நம்ம இந்த சர்க்கரைப்பாவே பார்த்துட்டு இருந்தால் வேலையாகாது. போய் எண்ணெயில் குலாப் ஜாமுன் போடுவோம்னு போட்டாங்க. பாருங்களேன், நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருக்கிறது, சீக்கிரமாக வெந்துடும் போல். பாருங்களேன், கொதிக்கிங்க எண்ணெய் அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சுங்க டப்புன்னு. ஓ, பாட்டி தான் போட்டுட்டுருக்குறாங்க. கையில் வேறு எண்ணெய் தைச்சிருங்க பாட்டி கையில் வேறு. பாருங்கள் கலர் வருது, பாருங்கள் கலர் பார்த்தா தெரியுதுங்களா. அங்கே பாருங்கள் கலர் வருது, சூப்பராக இருக்கு பார்க்கவே. ஆனால் கொஞ்சம் 2-3 பால்ஸ் மட்டும் வேகவே இல்லைங்க இன்னும் இது வரைக்கும். அதே போட்ட ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் இருக்குது. கலர் வந்துச்சுங்க, எல்லாத்துக்குமே கலர் வந்துச்சுங்க. ஆஹா, ஃபஸ்ட் அடசு அருமையாக வந்துருச்சுங்க பார்க்குறதுக்கே. பார்க்குறீங்களா, ப்ரௌனிஷாக நல்லா கோல்டன் கலரில், லைட் கோல்டன் கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கே, செம்மையாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு, இப்போ குலாப் ஜாமுனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு 1/2 hour மேலே நல்லா ஊற வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக நல்லா தக தகன கொழு கொழுன்னு இருக்குங்க. எங்கள் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்ங்க, நல்லா சாஃப்டாக இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் 5 மினிட்ஸில் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி சாப்பிட்டு கீழே கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே இதே மாதிரி ஸ்வீட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, நான் போய் ஸ்வீட் சாப்பிட போகிறேன். பாய் பாய். அல்ல பாண்டு காசு மேடு ஊற வச்சு மீன் வரக்கு சவுண்டு கால மாடு கால தைச்சு சீரும் நல்ல கிரவுண்டு.